மூன்று முறை விஸ்வரூபம் தோற்று போய்விட்டது பிஎஸ்எல்வி விண்கலம் முதல்ல விட்ட போது தோல்வி ஆனால் பல முறை அதில் எக்ஸ்பீரியன்ஸ் எக்ஸ்பீரியன்ஸாக அடைஞ்சு இன்னைக்கு எழுபத்தி ரெண்டு சேட்டலைட்டையும் சேர்த்து ஒரே இதில் விட்டு உலக சாதனை பண்ணி நிற்கிறோம் இன்றைக்கி நாம் அமெரிக்கா நம்மளை கண்டு பயப்படுறோம் எங்கே இருந்து தெரிஞ்சுன்னா அந்த பயம் அப்படின்னு ஆண்டவன் பார்த்தான் மூணு தர என் விஸ்வரூபம் தோற்றுப்போச்சே இப்போ நாலாவது விஸ்வரூபத்தை வெற்றிகரமாக செய்து காண்பிக்கணுமே அதுக்கு எது இடம் அப்படின்னு நினச்சான் அற்புதமாக சான்ஸ் கிடைச்சிது ஒரு இடம் கிருஷ்ணாவதாரத்தை புரிஞ்சிக்க முடியாதுன்னு சொன்னேன்னா அதை புரிஞ்சுக்கிற ஒரு இடம் வந்தது பகவத்கீதையை இவ்வளோ உபதேசம் பண்ணியிருக்கான் மன்னரும் நானேன்னு சொன்னான் மக்களும் நானேன்னு சொன்னான் தோழனாக வந்து நிற்கிறான் சாரதியாக வந்து நின்னானே அந்த கிருஷ்ணனை பற்றி அர்ஜுனனுக்கே இன்னும் புரிஞ்சுக்க தெரியலையே கடைசியாக கேள்வி கேட்டான் அவன் அந்த கேள்வி அப்புறம் சொல்கிறேன் பண்ணு பதினேழாவது நாள் போர் அதுவரையிலும் போர்க்களத்து பக்கமே எட்டியே பார்க்க மாட்டேன் பீஷ்மர் இருக்கிற வரையிலும் அந்த பக்கம் வரவே மாட்டேன்னு சபதம் செய்துவிட்ட கர்ணன் பாரதத்தில் நாம் எல்லாம் படிக்கிற போது கண்ணில் நீர் வரவழைக்கக்கூடிய ஒரு பாத்திரம் உண்டு என்றால் அது கர்ணனுடைய பாத்திரம் ஏன் தெரியுமா ஒரு மனுஷனுக்கு இப்படி ஒரு ஜாதகம் இருக்கப்படாது எவ்வளவு பெரிய அயோக்கியனாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய போக்கிரியாக இருந்தாலும் நாலு விஷயங்கள் அவனுக்கு துணை நிற்கும் ஒன்று பெத்த தாயார் இன்னொன்று பெத்த தகப்பன் இன்னொன்று ஆசிரியன் கடைசி தெய்வம் இந்த நாளும் ஒருத்தனுக்கு துணை நிற்கும் எங்கேயாவது இந்த நாளில் ஒன்று ஒன்று தெய்வம் துணை நிற்கும் இல்லைன்னா அப்பா துணை நிற்பார் அம்மா துணை நிற்பார் ஒண்ணுமே இல்லாட்டாலும் எங்க மாதிரி வாத்தியார்கள் துணை நிற்பார் ஆச்சாரியம் துணை இருப்பார் ஆனா இந்த பயலுக்கு பெத்த அன்னைக்கே தாய் விரோதி தாய் பெத்த உடனேயே ஆத்துக்குள்ள தூக்கி போட்டு போயிட்டார் தகப்பன் அர்ஜுனனுக்கு இணையாக அந்த அரங்கேற்றத்தில் இணையாக நிற்கிறான் கர்ணன் யாரா உனக்கு அப்பான்னு கேட்டான் துரோணன் தேரோட்டி மகன் அப்படின்னான் அரசனையோடு போட்டி போடுவதற்கு தேரோட்டி மகனுக்கு தகுதி இல்லை வெளியே போடான் அப்ப மேலே நிற்கிறானே சூரியன் அவ ஆய திறந்து சொல்லியிருக்க வேண்டாம் ஏய் அவன் தேரோட்டி மகன் இல்லடா எம்மகன்டான்னு சொல்லியிருக்க வேண்டாம் தந்தை விரோதி மூன்றாவது ஆச்சாரியன் மாணவனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆசிரியனுக்கு உண்டு அவன்தான் தான் தன்னிடத்தில் ஒரு மாணவன் வந்து நிற்கிறான் அவனது அறியாமையை போக்கி அவனை ஞானியாக மாற்ற வேண்டியது ஆசானின் கடமை ஒரு கை நொண்டியா இருக்கிறவன் எல்லாராலும் கேவலப்படுத்தப்பட்டு கடைசியாக வந்து ஒரு துறவி இடத்திலே ஐயா எல்லாரும் என்னை விரட்டிட்டாங்க நொண்டி நொண்டின்னு சொல்கிறாங்க உங்ககிட்ட வந்து விழுந்துட்டேன் என்னை காப்பாத்தின்னு ஆஷான் அவனுக்கு கராத்தே பயிற்று வித்தான் கராத்தே வீரனானான் அந்த ஊரிலேயே பிளாக் பெல்ட் வாங்கினவன் ஒருத்தன் அவனை யாருமே எதிர்க்க முடியாது அவன் தான் அது வரைக்கும் சாம்பியன் இவனை யா நேரும் எதிர்ப்போர்கள் உண்டா கேட்டார்கள் ஆசான் நீ போய் ஏற்றுப்போ அப்படி இவன் வந்து நின்னான் எல்லாரும் சிரித்தார்கள் ஏன் ரெண்டு கையாலையுமே சமாளிக்க முடியாது இந்த வீரனை ஒரு கை நொண்டியாக இருக்கிறவன் எப்படி இவனை ஏற்று போராட முடியும் போராடுறேன்ன அவ்வளவுதான் ரெண்டு பேருக்கு யுத்தம் தொடங்கியது முதல் சுற்று நொண்டி வெற்றி பெற்றான் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள் இவன் ரெண்டாவது சுற்று நொண்டியே வெற்றி பெற்றான் மூன்றாவது சுற்று நொண்டியே வெற்றி பெற்றான் சாம்பியன் ஆயிட்டான் எல்லாரும் கைதட்டினார்கள் தலைமையில் தூக்கி தூக்கி வைத்து கொண்டாடினார்கள் சீடன் ஓடி வந்தான் ஆசான் இடத்தில் கீழே விழுந்து கும்பிட்டு சொன்னான் ஐயா என்னை எப்படி இது எனக்கு ஒன்றுமே புரியலையே நான் எப்படி வெற்றி பெற்றேன் என்று எனக்கு புரியலையே அவ்வளவு பெரிய வீரனை நான் என்னால் எப்படி வெற்றி கொள்ள முடிந்ததுன்னு ஆசான் சொன்னான் உனதுக்கு வலதுகை இல்லைன்னு எனக்கு தெரியும் அதனால் உன் இடது கைக்கே வலிமையை சொல்லி கொடுத்தேன் இதை எதிர்க்கணும்னா உன் வலது கையை பிடிச்சவன் திரிகினா தான் அவனால் நிற்க முடியும் உனக்கு வலதுகை இல்லை இல்லையா நீ இடதுகைனாலேயே ஓங்கி ஒரு குத்து விட்டாய் அவன் நிலை குலைந்து கீழே விழுந்து விட்டான் உன் வெற்றியின் ரகசியம் அங்கிருக்கிறது சீடனை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஆசானுக்கு உண்டு இன்னைக்கு ஏன் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு நிலைமை வந்தது நீட் தேர்வை எதிர்கொள்ள முடியாத நிலை ஏன் வந்தது பேப்பர்ல என்னென்னமா பேசினார்கள் ஆனால் ஆசானாகிய நான் ஒத்துக்கிறேன் இவ்வளவு பெரிய அத்தனை பேருக்கு முன்னால நான் ஒத்துக்கொள்ளுகிறேன் இதற்கு பெரும் காரணம் ஆசான்களை ஏன் லெவன்த்து பாடம் இல்லேன்னு சத்தியம் பண்ணியிருக்கான் அத்தனை பேரும் டுவெல்த்தில் லெவன்த்து வர்ற போதே டுவெல்த்து பாடத்தை நடத்தி டுவெல்த்தில் பூரா எழுதி 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 எழுதுன்னு ஒரு அறநூறு கேள்விக்கு விட எழுதி 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 வாங்கி அவனை ஆயிரத்தி நூறு மார்க் எடுக்க வச்சு ஆஹா நாங்கள் பிரமாதமாக கல்வி பூட்டி விட்டோம் என்று சொல்லிவிட்டு நீட் தேர்வில் எழுத சொன்னால் நாற்பது மார்க்கு கூட வாங்க முடியாமல் திண்டாடி தற்கொலை செய்து கொண்டான் அந்த தற்கொலைக்கு யார் பொறுப்பு தெரியுமா ஆசான்கள் தான் காரணம் இங்கே ஆசிரியர்கள் இருந்தால் என்னை மனுச்சுங்கோ நான் இந்த உண்மை இந்த இடத்துல நான் வெட்கப்படவில்லை அதான் இவ்வளவு நாளாக நடந்தது ஆசான்கள் ஒரு பையனுடைய சீடன் வந்துவிட்டால் அந்த ஆசான் அவனிடத்தில் இருக்கிற அறியாமையை போக்கி அருள வேண்டும் அவனுக்கு பேர் தான் ஆசான் ஆ ஊனு கத்தின் இருந்தான் ஒரு சீடன் அரட்டை அரட்டைன்னு அப்படி ஒரு அரட்டை அடிச்சுட்டு இருந்தான் குரு வந்தார் சும்மா இருக்க மாட்டேன்னு அவ்வளோதான் சொன்னார் அன்னையிலேருந்து அவர் வாய் திறந்து பேசறது இல்லை யார் அவர் சதாசிவ பிரம்மேந்திர அன்னையிலேருந்து அவ்வளோதான் என் குரு சொல்லுட்டார் அன்னையிலேருந்து அவர் பிரம்மேந்திரன் மசரே பிரம்மணி மனசல் சர ரே இந்த பாட்டு எழுதினவர் அவர் எல்லோரும் போறீங்களே தஞ்சாவூருக்கு போனால் புன்னை நல்லூர் மாரியம்மன் அந்த மாரியம்மனை யார் பிரதிஷ்டை பண்ண இவர் தான் இவர் பிடித்து கொடுத்த பிடிமன் புதுக்கோட்டை அரண்மனையில் இன்னி வரைக்கும் இருக்குது அப்போ நல்ல சீடனை திருத்தி ஆட்கொள்ள வேண்டியது ஆசானின் கடமை இங்கே என்ன நடந்தது தெரியுமா பரசுராம்கிட்ட போய் விற்பயிற்சி எடுத்தான் கர்ணன் அற்புதமாக பார்த்துட்டான் ஒரு நாள் கர்ணன் உட்காண்டிருக்கான் பரசுராமருக்கு கொஞ்சம் ஓய்வு தேவைப்பட்டது கர்ணன் மடியில் படுத்துட்டுருக்கார் தூங்குற இருப்போம் இந்திரன் ஒரு வண்டாக மாறி நேர வந்து கர்ணனுடைய தொடையை துளைக்கிறான் ஆனால் இவன் கொஞ்சம் அசஞ்சாலும் குரு எழுந்திருந்துருவார் அவருடைய தூக்கம் கெடப்படாது இன்றைக்கி என்னுடைய மாணவன் இதே மாதிரி அவன் மடியில் நான் படுத்திருக்க வண்டு வந்து துளைத்தால் என் மாணவனும் அப்படியே இருப்பான் ஆடவே மாட்டான் என் தூக்கம் கடப்படாதுன்னு நினைப்பான் ஏண்டா இப்படி இருந்தேன்னு கேட்டால் எழுந்திருந்தா நீங்க பாடம் தொடங்கிடுவீர்கள் அந்த கடிக்கு வண்டு கடி எவ்வளவோ தேவலை அப்படின்னு அவன் பொறுத்து கொண்டு நின்றான் வண்டு அந்த பக்கம் போயாச்சு எழுந்திருந்தார் இவர் பார்த்தால் ரத்தம் என்னடான்னு கேட்டார் வண்டு துளைத்துட்டுது